டெக்னிக்கல் டீம் வந்து பெரியாவாடே கிடைக்கும், லிட்டரலி பெரியாவாடா சொல்றதுக்கு ரொம்பவே பெரியாவா டெக்னிக்கல் டீம் கிடைக்கும். ஆனா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சீனுக்காக ஒரு 2 மணி நேரம் பார்க்க முடியாது, தைரியம் இருக்கவங்க பார்க்கலாம். நிஜமாவே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான், டு பி ஃபிராங்க் ஜெனுவின் அண்ட் ஓபனா சொல்ல போனா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். திங்க் ஐலாண்ட் மூவி கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, பிகாஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், பிகாஸ் ஏலியன்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஐஆர் ரஹ்மான் மியூசிக் இஸ் சோ குட் அண்ட் சிதாதன வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ படம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு, படம் மூவி எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுல போரிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இல்லை, ஸ்லோவா போறது எதுவுமே இது இல்லை, செம்மையா இருந்தது. நான் சிஜி எந்த இடத்துலயும் லேக் அடிக்காது. ஆனால் ரெண்டு மூணு சீன்ஸ் மட்டும் கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும், சின்ன பசங்க ஃபுல்லா பார்ப்பாங்க. ஆனால் வந்து பெரியவங்க பார்த்தா ரெண்டு மூணு சீன் மட்டும் கொஞ்சம் சைல்டிஷா இருக்கும். மற்றபடி படம் செம்மையானது ப்ரோ, சம் நியூ கான்செப்ட் அண்ட் பக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு வர வேணா, கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சிட்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு. எனக்கு ஏலியனுக்கும் எஸ்கேக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்து, சிஜிஐ வாக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, மூவி சூப்பராக இருந்துச்சு. பொங்கலுக்கு வந்து எல்லாரும் வந்து கிட்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து பாருங்க, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நல்லா எஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், எஸ்கே டான்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, யோகி பாபு வர சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லா சீன்லேயுமே சிரிக்க வச்சுட்டு போயிருப்பாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரியலாக இருந்துச்சு, பொம்மை படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க அந்த மூவி. அதுக்கப்புறம் இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காமெடிலாம் சில டைம்லாம் போர் அடிக்கும் உங்களுக்கு, ஆனால் இதில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏலியன் பண்ணுற கூட பண்ணுற காமெடிலாம் நல்லாயிருக்கு. ஹீரோயின் வந்து தனியாக வந்து வெறும் லவ் சீன் மட்டும் இல்லாமல் வந்து சிவகார்த்திகேயன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறாங்க படம், ஒரு பொங்கலுக்கு ஜாலியாக வந்து பார்க்கலாம். இல்லை இப்போ பெரிய பிரச்சனையே நமக்கு என்னென்னா, குழந்தைங்க பார்க்கறதுக்கான படங்கள் கிடையாது. ஏன்னா இப்போ எந்த படமே எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்குது, ஒரு 10 பீரிங்கன் வந்துடுது, 10-100 AK-47 வந்துடுது, ஒரு 1000 மூட்டை கொக்கைன் வந்துடுது, 1000 கிலோ கொக்கைன் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபான மூவியாக நம்மளால் கூட்டு போக முடியல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ஒரு ஃபேமிலி, இப்போது அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்து படம் பார்க்க முடியுமா, முடியாது. இந்த படம் வந்து அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கான மூவியை நம்மளுக்கும் ஏற்று ஒரு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த டிரெக்டர் இன்டர்நெட்னால எடுத்த ஒரு டிரெக்டர், அவரோட டைம் ட்ராவலிங் கான்செப்ட்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக எடுத்துருப்பார். அது கொஞ்சம் கூட பிசுறு செதறாமல் எடுத்துருப்பார் அந்த படத்தை. இதையும் அப்படி தான் எடுப்பாருன்னு நினச்சி வந்தேன். அண்ட் இஸ் ரியலி ப்ரூவ் தட் திஸ் டிரெக்டர் கேன் டேக் லாட் ஆஃப் மூவிஸில் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ஃபிக்ஷன். இந்த மாதிரி டைம் ட்ராவலிங் ஜானர் இதெல்லாம் இவர் நல்லாவே படித்து தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையில் நல்லாயிருக்கு, இது ஒன்றும் பெரிய கதைலாம் இல்லைங்க, நார்மலாக எல்லாருமே கேட்குற கதை தான். அதை எடுத்துகிட்டு போன விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு ஏலியன் வந்து நம்ம ஏர்த்துக்கு வருது, ஏலியன் ஏர்த்துக்கு ஏன் வருதுன்னா இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கீழே நம்ம ஏர்த்துக்கு சென்டரில் வந்து நோவா கேஸ்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத ஏலியன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகுது. அந்த ஏலியன் இங்கே வரும்போது சிக்கிக்குது ஒரு கெட்டவங்கிட்ட, அதை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றத சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே பொங்கலுக்கு வேண்டிய மூவி தான் இது. ஏன்னா ஒரு 5 நாள் லீவ் இருக்கும், கிட்ஸோட ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாருமே ரிலேஷன்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணுன்றவங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒர்த் வாட்சிங். இட்ஸ் அ வெரி குட் மூவி. இப்போ வந்து எல்லாம் ஹீரோவை தான் காப்பாற்றுங்க விவசாயத்தை, சிவகார்த்திகேயன் வந்து ஏலியன் கூட வந்து காப்பாற்றுறாரு. நிறைய சீமான் கதைகளும் வருது இதில். படம் வந்து இந்த ஜோனர்லேயே நல்லா இருக்கு, இன்னும் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேணாம், படம் நல்லா இருக்கு, ஒரு அடி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. எஸ்கே வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்காரு, யோகி பாபு, கருணாகரன், பாலா, அப்புறம் வந்து கோதண்டம் இவங்கெல்லாம் காமெடிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து என்னென்னா ஒரு சோஷியல் மெசேஜ் அங்கங்கே தூவியிருக்காங்க லைட்டாக. ஏலியன் போது எல்லாருமே சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலேருந்து அதை இப்போ கிராஸ் பண்ணால் புரியும். அந்த வயசு நல்லா இருக்கும். நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஐலாண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தேன், நெக்ஸ்ட்டு கேப்டன் மில்லர் பார்க்க போகிறேன். இந்த ஜோனால் நல்லா இருக்குது படம். ஐலாண்ட் எந்திரன் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சோ அதே அளவுக்கு இதுவும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது எந்த அளவுக்கு ஓடிச்சோ ஃபேமிலி ஆடியன்ஸ்ட்டாக பாக்ஸ் ஆஃபீஸில் அதே அளவுக்கு இந்த படமும் ஓடும். எஸ்கே வந்து அவருடைய ஸ்டார் வேல்யூவில் அடுத்த லெவலுக்கு போயிருக்கார், ஒரு தலை தளபதி அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு தளபதி ஒரு தடவை சொல்லியிருக்காரு அவர் குழந்தைங்களை பிடிச்சிட்டாருன்னு, இதில் வந்து மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிச்சிருவார். இன்டர்நெட்னாலையெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸுங்க, இன்டர்நெட்னாலையில் ஒரு பாதி இருந்தால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்திருக்கும். டு பி ஃப்ராங்க் சொல்ல போனால் குட் ஹவ் பீன் மச் பெட்டர். தெரியுது அவங்க அந்த டைம் எடுத்து எடுத்திருக்காங்க, வேறு வேறு டைம் லைக் வந்து ஃபிசிக்கலாகவே தெரியுது ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது. 5 இயர்ஸ் வந்து ஒர்த்து நினைக்கிறீங்களா வெயிட் பண்ணி இந்த படம் வந்துருக்கீங்க விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு? அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் அதில் இருக்குன்றது தெரியுதுண்ணா. அந்த அளவுக்கு சிஜிஐலாம்
செம்மையாக பண்ணியிருக்கான். எந்த இடத்துலையும் வித்தியாசமாக தெரியல, கார்ட்டூன் படம் மாதிரி இல்லை, ஃபேம் ஸ்கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ப்ரோ இன்னும் வெயிட் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கோம், இன்னும் கூட வெயிட் பண்ணிக்கலாம் ப்ரோ. சம ஒர்த் ப்ரோ. ஏலியன் எந்த இடத்துலையும் பிசிறு தட்டல, ஒரு ரெண்டு மூணு சீனில் மட்டும் அந்த பாம்ப்ல சீன்லாம் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பொம்மை இருந்தது. மற்றபடி சிஜியெல்லாம் பக்காவாக ஒரு கையாக ப்ரோ. ஹீரோ மாதிரி இல்லாமல் செம்ம ஃப்ரெஷ்ஷாக மாதிரி என்ன அளவுக்கு இருக்குது ப்ரோ. ஃபைவ் இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒர்த்து தான், செம்மையாக இருக்கும். அது பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும், நமக்குலாம் ஜாலியாக இருக்கும். அது நல்லாவே இருக்குது ப்ரோ. அந்த அந்த ஏலியனுக்கும் எஸ்கேக்கும் உள்ள பாண்டிங், இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க இருக்காங்கள்ல, அவங்க ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அந்த பாண்டிங்லாம் நேச்சுரலாக இருக்குது, ஈஸியாக நான் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். 15 வருஷத்தில் டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஒரு மார்வலோ அல்லது டிசியோ வந்து ஒரு தமிழில் ஒரு படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு படம். விஎஃப்எக்ஸ் ஒரு ஷாட்டில் கூட எங்கேயுமே பிசுறது தட்டல. அதான் ஒரு மார்வலோ டிசியோ தமிழில் படம் எடுத்தால் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லலாம். இதனால தான் இந்த லேகிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோவா இல்லை. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதே 5 வருஷம் உட்காந்து ஒட்டிருந்தீங்கன்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்திருக்கு. பட் இது ஃபெஸ்டிவல்னால அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க அந்த விஷயம்லாம். கண்டிப்பாக நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் கூட நிறையா கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் எஸ்கேவி ஏழு பார்த்து உனக்கும் போச்சா உனக்கும் போச்சான்னு சொல்கிறது. இப்போ ஐபிஎல் கொஞ்சம் நாளாக வரப்போகுது, ரெண்டு டீம் பிளே ஆஃப் போலனா அதெல்லாம் மீம் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு மெயின் ஒரு கோர் ஒரு சப்ஜெக்ட் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் நிறையா சொல்ல, இப்போ நான் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர், நம்மளும் நாளைக்கு படம் எடுக்கும்போது இப்படி சொல்லுவாங்க போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிஜமாவே. இது ஒரு லெசனாக நினச்சி வரும்போது இது ஓகே, நிறைய இன்ஸ்பைரிங் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது ஒன்றுமே இல்லைன்னு தான் சொன்னோம். ஒரு படத்தை இத்தனை வருஷம் பண்ணது காரணம் கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதான் பண்ணுன்னு அப்படி இருக்கா. டெக்னிக்கலி அது சொல்லி ஆகணும், டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனப்படா அவருக்கு. ஓவரால் சப்ஜெக்ட் பார்க்கும்போது சொல்கிறாங்க பூமிக்கு பிரச்சனை, அட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கப்பா, உயிர் போகுது எதுனாலன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வருது எனக்கு நிஜமா. சீரியஸாக ஏலியன் க்யூட்டாக இருக்குது, ஏலியனுக்கு பல்லெலாம் வர மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பட் ஆனால் கதைங்கிறது ஒன்று இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இன்டர்நெட் நாளைய அளவுக்கு அது லோ பட் இது நிறைய ஹை பட்ஜெட்டு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் சூப்பர் ஸ்டார் மாதிரி ரோபோ அதெல்லாம் சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த கொஞ்சம் அது சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லை ஓவரால் சொல்ல போனா ப்ரோ. குடும்ப அதுக்கும் சினாரியோ சொல்ல ப்ரோ, அதுதான் கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேன் ஃபெஸ்டிவல் தான் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓப்பனாக சொல்லிட்டா அவர் ப்ரீவியஸ் படம் மாவீரன்னா ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது, இதில் ஒரு 20 நிமிஷம் நல்லா இருக்கு. பட் மற்ற அதான் சொன்னேன், இப்போ நான் ஒரு நாளைக்கு படம் எடுக்க போறதுனால இது ஒரு லெசனாக நினச்சி வந்தேன். ஓகே நிறையா சீன் இன்ஸ்பைரிங்லே இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. டெக்னிக்கல் இவங்களுக்கு நிறையாவே கற்றுக்க வேண்டியது இருக்கு, அந்த ஸ்பேஸ்ஷிப் அதெல்லாம் கன்வின்சிங்காகவே இருக்கு. பட் ஸ்கிரிப்ட் குட் ஹாப் மச் பெட்டர். அயலான ஒன் வாடாவா, ஒரு ஹாஃப் அன் அவர் சீனுக்காக 2.5 ஹவர்ஸ் பார்ப்பனா நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். ஸ்டோரி ஃபுல்லாக ஏலியன் பற்றி இருக்கும். ஏலியன் வந்து நம்ம இருக்கும் ஹீரோயினை விட ஏலியன் கூட தான் எஸ்கேக்கு லவ் அதிகமாக இருக்கும் ப்ரோ. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட்டில் இன்ட்ரோ சாங்குமே வேறு லெவல் சாகு வரும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சூரோ சூரோ சாங்லாம் ரிலீஸ் பண்ணப்போ கேட்குறது தனியாக கேட்குறப்போ அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் படத்தோடு பார்க்குறப்போ ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருந்துச்சு. வில்லன் ரோல் எப்படி பண்ணியிருக்காங்க புதுசாக? வில்லன் ரோல் நல்லா தான் இருக்குது, ரோபோட்டெல்லாம் வில்லன் ஆகியிருப்பாங்க நடுவில், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செட்டாக இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலி சின்ன பசங்க வாய்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இல்லை, ஒரு மெச்சூர்டான வாய்ஸ் தான். பட் நல்லா இருந்துச்சு. மேபி சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அடல்ட்ஸ்க்கு, பட் ஆனால் தியேட்டரில் அடல்ட்ஸுமே கைத்தட்டி சிரிச்சு தான் பார்த்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா வரும். பொங்கல் சித்தார்த் வாய்ஸே சூட் ஆகுது நல்லா, அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிஜிஎம் அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக படத்துக்கு ப்ளஸ்ஸே தான் எஸ்கே ஆக்டிங் ஒரு ப்ளஸ்னா, இது வந்து சித்தார்த் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஒரு ப்ளஸ் ஸ்ட்ரென்த்து. நல்லா பண்ணியிருக்காரு அவர் வாய்ஸ் ஓவரில், வந்து நல்லா ஆப்டாக இருக்குது. எனக்கு ஒரு சாங் எனக்கு பிடிச்சிருந்தது, அது மட்டும் சொல்கிறேன். வேறு லெவல்ஸ் அந்த ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரும்ல, அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பிஜிஎம்லாம் ஓகே ப்ரோ, கண்டென்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ரெண்டுமே. எந்திரன் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்குது, அதை விட மேம்பட்டே இருக்குன்னு சொல்லலாம்.
மாவீரனில் அந்த வாய்ஸ்க்கும் அவருக்குமே இதில் இருக்கும், இதில் நேராகவே உருவம் இருக்குது. ஸோ அந்த பாண்டிங்கு அதுக்கப்புறம் சித்தார்த் வாய்ஸ் எல்லாமே அந்த அவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி சமயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு பேன் இந்தியா படத்துக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மியூசிக் பண்ணணுமோ அதே அளவுக்கு இதுக்கும் பண்ணியிருக்காரு. நான் எப்படி எஸ்கேவுக்கு வந்து அடுத்த லெவல் போயிருக்கான்னு சொல்லணும், அதுமாரி டேரக்டர் வந்து அடுத்த ஷங்கர்னு சொல்லலாம், அவர் அந்த லெவலுக்கு போயிருக்காரு. இல்லை கான்செப்ட்னு பார்த்தா பூமிக்கு ஆபத்து, அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஏலியன் வருது, அதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஒன் லைனர்னு பார்த்தா அவ்வளோதான். பட் அவங்க படத்தை எடுத்துருக்கிறது முக்கியமாக விஎஃப்எக்ஸ் வந்து சான்ஸே இல்லை. படத்தில் நிறைய சோசியல் மெசேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் மெசேஜ் நிறையா இருக்குது. போகிற வழியில் செலவச்சிங்கன்னா, யானை போகிற வழியில் செலவச்சிங்கன்னா யானை எப்படி வரும்ன்ற மாதிரி போல்டான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. கேட்குறதுக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபேமிலிக்கான படம், முக்கியமாக குழந்தைங்களுக்கான படம்.